தமிழகத்திற்கு 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி நாளை வரவுள்ள நிலையில் 22,000 போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளன. இந்நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 3 DSP தலைமையில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முரளி இணைகிறார். வணக்கம் முரளி, இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் என்கிற விளையாட்டு போட்டியை துவக்கி வைப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை வருகை தர இருக்கிறார். அதற்காக சென்னையில் மட்டும் 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையின் முக்கிய ரயில் நிலையங்களான சென்ட்ரல் ரயில் நிலையம், அதே போன்று எழும்பூர் ரயில் நிலையம் ஆகிய 2 இடங்களில் கூடுதல் பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை இந்த விளையாட்டு போட்டியை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் நாளை வருகை தர இருக்கிறார். இதற்காக 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் வரக்கூடிய விமான நிலையம், அதே போன்று அங்கிருந்து அடையார் INS மற்றும் நேரு உள் விளையாட்டரங்கம், இந்த 3 இடங்களிலும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அவர் நேரு விளையாட்டரங்கம் உள்ளே செல்லுக்கு முன்னதாக பல்வேறு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே தெரிவித்தது போல 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் தெரிவித்த நிலையில் தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 320 போலீசார் தற்போது சுழற்சி முறையில் பாதுகாப்பு ஈடுபட இருக்கிறார்கள். அதே போன்று எழும்பூர் ரயில் நிலையத்திலும் போலீசார் கூடுதலாக போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்ட பிறகு அவர் நேரடியாக ஆளுநர் மாளிகையில் தங்க இருக்கிறார். அந்த இடத்திலும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 22,000 போலீசார் அந்தந்த பகுதி இருக்கக்கூடிய கூடுதல் ஆணையர்கள், துணை ஆணையர்கள், அதே போன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை 3 DSP, இதே போன்று ஒவ்வொரு அந்தந்த பகுதி இருக்கக்கூடிய DSP, அதே போன்று SP ஆகிய காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த பாதுகாப்பு பணிக்காக 2 நாட்கள் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆளில்லா விமானங்கள் 2 நாட்கள் பறக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வழித்தடம், அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடிய அந்த வழித்தடங்கள் முழுவதுமாக ரெட் கார்னர் என்று ரெட் சோனல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வழித்தடங்கள் முழுவதுமாக கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலதி முரளி, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.